அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. சாம்சங் தரப்போற $2,00,000 வரையான பரிசு தொகை, பிளிப்கார்ட் பிக் பில்லியன் டே, ஐஓமி 3S அப்படிங்கிற ஒரு புதிய மொபைல், இது அனைத்தும் இன்றைய தொழில்நுட்ப செய்திகள்ல. தமிழ்நாடு இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எப்பயும் போல மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் ஒரு அடிஷனல் டாஸ்க்கை நான் உங்களுக்கு என்ன தரப்போறேன் அப்படின்னா, இந்த தொழில்நுட்ப செய்திகள் இந்த சீரீஸ்ல நம்ம எந்த மாதிரி செய்திகளாம் இன்னும் ஆட் பண்ணணும் இதோட அடிஷனலா அப்படிங்கிறதையும் மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்சங் வந்து கேலக்ஸி C8 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் வந்து சைனால வந்து அறிமுக படுத்திக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 5.5 inch ஃபுல் HD சூப்பர் அமல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டகோர் ப்ராசர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ப்ராசர் என்ன அப்படிங்கிறது இப்போ வரையும் தெரியல. பேக்ல டூயல் பேக் கேமராட வந்து 13 megapixel F1.7 அபர்ச்சரோட பிரைமரி கேமராவும், 5 megapixel செகண்டரி கேமராவும் இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 megapixel செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 3000mAh பேட்டரியோட இந்த கேலக்ஸி C8 வந்து வருது. இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரி இல்ல அப்படின்னா 4GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் மெமரி. இந்த கேலக்ஸி C8ஓட அக்யூரேட்டான பிரைசிங் என்ன அப்படிங்கிற இப்போதையும் தெரியல. தெரிஞ்ச பிறகு டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐஓமி அப்படிங்கிற அந்த நிறுவனம் இப்ப இந்தியாவில் புதுசா ஐஓமி Mi 3 Mi 3S அப்படின்னு சொல்லி இரண்டு புதிய ஸ்மார்ட் போன்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா முறையே 5499 மற்றும் 6499 வந்து சேல் ஆகுது. இதோட ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோட்டோ போன்ஸ்ல கொடுத்துட்டு இருந்த ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விற்பனை எப்படியா இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. இதை தவிர ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5.2 inch 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மீடியடெக் 6737 ப்ராசர். மீ த்ரீல பார்த்தோம் அப்படின்னா 2GB RAM மற்றும் 16GB இன்டர்னல் மெமரியோட வருது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா பேக்ல 8 megapixel கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மீ 3S பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரியோட வருது. பேக்ல 13 megapixel கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு ஸ்மார்ட் போன்ஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல 8 megapixel கேமரா இருக்கு, 3000mAh பேட்டரியோட வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏசூஸ் நிறுவனம் ஏசூஸ் ராக் G701 அப்படிங்கிற கேமிங் லேப்டாப் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. 3,49,990 ரூபாய்க்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா 17.3 inch 4K டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. GTX 1080 அப்படிங்கிற அந்த கிராபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. 64GB RAM ஓட இந்த லேப்டாப் வந்து வருது. ஸோ போர்ட்டபிலிட்டிக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஒரு லேப்டாப் வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோ சூட் ஆகாது நார்மலான நம்மளுடைய லேப்டாப்ஸ் தாண்டி. ஸோ இந்த அளவுக்கு 3,50,000 இந்த லேப்டாப் வாங்குறத ஒரு நல்ல கேமிங் PC பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்தா இருக்கு. ஸோ PC லேப்டாப் இந்த இரண்டுல எது நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி நோட் 8 இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. வருகிற 12ஆம் தேதி, அதாவது ஐபோன் 8 என்னைக்கு குளோபலா லான்ச் ஆகுதோ அதே நாள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹுவாவேட மேட் 10. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 16ஆம் தேதி அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நமக்கு தெரிய வந்திருக்கு அபிஷியலா. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதோட லீக்ல வந்து இது வந்து கிளாஸ் பேக்ல வந்து வரும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து முதல் முறையா இந்த ஸ்மார்ட் போன் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனோட டூவல் கேமரா வந்து வெர்டிகல் டூவல் கேமரா இருக்கிற மாதிரி அந்த லீக்ல வந்து பார்க்க முடியுது. ஸோ ஹுவாவே இவ்வளவு நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹரிசான்டலா தான் டூவல் கேமரா கொடுத்தாங்க அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஆப்போட ஒரு புதிய அப்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஃபீட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போத் ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS அப்டேட்ல வந்து இது வந்து கிடைக்குது. இதன் மூலமா என்ன அப்படின்னு நமக்கு தேவைப்படுற நியூஸ் இல்ல நமக்கு பிடித்த டாபிக்ஸோட செய்திகள் வந்து இதன் மூலமா வந்து பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கூகுள் ஃபீட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆங்கிலத்தை தாண்டி ஹிந்திலயுமே வந்து சப்போர்ட் இருக்கு. தமிழோட சப்போர்ட் வருதா இல்லையா அப்படிங்கிற போல இப்போ வரையும் எந்த ஒரு தகவலும் இல்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா Pixel 2. ஸோ Pixel 2 பார்த்தோம் அப்படின்னா IP68 வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் அந்த ரேட்டிங்கோட வரும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு புதியதாக வந்து ஒரு லீக் வந்திருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும் அப்படிங்கிற போலயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வருகிற September 20-24 ஐந்து நாட்கள் வந்து இந்த பிக் பில்லியன் டே வந்து கொண்டாட போறாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 90% வரையான டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனைத்து கேட்டகரிஸ்லையும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையா இஎம்ஐக்கு வந்து டெபிட் கார்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய பொருட்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ அந்த நாள் நெருங்குறப்ப அதுல எது ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த ரெண்டு இடங்கள்ல மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷாமியோட மீ ஹோம் பார்த்தோம் அப்படின்னா September 12 ஹைதராபாத்ல வந்து ஒன்று வந்து லான்ச் பண்றாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிற 5வது மீ ஹோம் அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர் வந்து இப்போ அவங்களோட டெஸ்க்டாப் வெர்ஷன்லயுமே வந்து நைட் மோட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மொபைல்ல ரொம்ப நாளாவே இருக்கு அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ ட்விட்டர் நீங்க பயன்படுத்துறீங்களா, அப்படி பயன்படுத்தும் பட்சத்தை இந்த நைட் மோட் தான் நீங்க பயன்படுத்துறீங்களா உங்களோட மொபைல்ல அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சர்வே ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்கள் அனைவருமே பார்த்தோம் அப்படின்னா மொபைல்ல அவங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஆப்ஸை வந்து தினசரி 4 மணி நேரத்துக்கும் அதிகமா வந்து செலவிடுறதா சொல்லியிருக்காங்க. இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் போன் பயனாளர்கள் 20% பேர் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கும் அதிகமா பயனிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆப்ஸ் பயன்படுத்துற இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட தினசரி 1.5 மணி நேரத்துக்கும் அதிகமா வந்து செலவிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 மணி நேரத்துக்கும் அதிகமா இந்தியர்கள் பயன்படுத்துறதா இப்போ
இப்போதைக்கு உலகத்துல அனைத்து ஸ்மார்ட் போன் பயனாளர்களையும் சேர்த்தபடியே அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இந்த விதத்துல டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுடைய ஸ்மார்ட் போன் அதிகபட்சம் இல்ல நார்மலா எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துவீங்க, எத்தனை மணி நேரம் பயன்படுத்துவீங்க அப்படிங்கறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் வந்து இப்ப HTC வந்து வாங்க போறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா HTC யோட மொபைல் டிவிஷனை மட்டும் வந்து வாங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர இருக்கிற HTC Vive அப்படிங்கிற அந்த VR வந்து எப்பயும் போல HTC கண்ட்ரோலையே இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் பிக்சல் வந்து HTC தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணும் பட்சத்தில் அந்த ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங்குமே வந்து கூகுள் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் வந்து இப்ப சாம்சங் பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ், அதாவது அதுல ஏதாவது குறைபாடுகள் இல்ல உங்களால அதை ஹேக் பண்ணி போக முடியுது அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு $200,000, அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 1.2 crore rupees வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோட எலிஜிபிலிட்டி கார்டில 38 மொபைல்ஸ் மற்றும் டேப்லெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட S8, S8 Plus, Note 8 எல்லாமே வந்திருக்கு, Tab S3 வந்திருக்கு. பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு இல்ல குவால்காமோட குறைபாடுகள் வந்து இதுல வந்து சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் பயன்படுத்துற ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போன்ல நீங்க ஏதாவது ஒரு குறைபாடு கண்டுபிடிச்சிங்க, அது அந்த சிப்ல அதோட குறைபாடு இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ப்ரோக்ராம் கடியில எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி சாம்சங் பே மற்றும் பிக்ஸ்பியுமே வந்து இந்த ப்ரோக்ராம் கடியில வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகள் வந்து பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.